ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கெண்டி புளிச்சக்கீரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கெண்டி புளிச்சக்கீரையில் இருக்கிற அந்த தலைகளை மட்டும் இந்த மாதிரி நல்லா கிள்ளி எடுத்துக்கலாம். கிள்ளி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் கீரையை. கீரையை அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நுரக்கட்டி வெந்திருக்கும். கீரையை நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மையாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போது அதில் இருக்கிற கீரையை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச கீரையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கெண்டி புளிச்ச கீரை வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் மறுபடியும் ஒரு டைம் வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து வெள்ளை பூண்டு, சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆனியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கீரையோட எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போது ஒரு தக்காளி வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக அந்த கீரையில் வந்து மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும், குழைவாக வெந்திருக்கும் அந்த கீரையோட. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த கீரையை பருப்பு மத்தி வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மையை கடைஞ்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கீரையில் வந்து நிறைய சத்துக்களாக இருக்குது, அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மையை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.